விஜய் நடித்து 200, 250, 300 கோடிக்கெல்லாம் மேல கலெக்ட் பண்ண படங்கள் என்னென்ன என்று பார்க்க போறோம். என்னமா நீ 100 கோடிக்கு மேலதான் கலெக்ட் பண்ண படம் போடுவ? இப்ப என்ன வசதி ஆயிட்டியா? 200, 250, 300 போடுறேன்னு கேட்காதீங்க. விஜய் கொஞ்சம் வசதியான மனுஷன், அதனால வந்து அவர் அதிகபட்சமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு பாக்ஸ் ஆபீஸ்ல. சோ 100 கோடி ரேஞ்சில பார்த்தா பல படங்கள் வருது. அவ்வளோ பெருசா வீடியோ போடுறதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் பேசிக்கா சோம்பிறீங்க. அதனால வீடியோவை டபுளா பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணி 200, 300 கோடிக்கு ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ அடுத்த பார்ட்லயும் போடலாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த பார்ட்ல விஜய்க்கு முதல்ல 200 கோடி கலெக்ட் பண்ண படத்தை பார்க்கலாம் வாங்க. 2017 வந்த மெர்சல் படம். மெர்சல் படம் நம்ம பிஜேபி எதிர்த்ததால உலக அளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்தது. படம் ஆரம்பத்துல பார்த்தா 150 கோடிக்கு மேலதான் கலெக்ட் பண்ணதா சொன்னாங்க. போக போக 200, 250 அதுக்கும் மேல பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் சொல்லிக்கிறாங்க. சரி, அவங்க உருட்டின உருட்டியே நம்மளும் உருட்டிடலாம், எதுக்கு வம்பு? சோ மெர்சல் 250 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா விஜய்க்கு 200 கோடியை தாண்டின படம்னா 2018 வந்த சர்க்கார் படம் இருக்கு. சர்க்கார் படம் 200 கோடியை ரொம்பவே ஷார்ட் டைம்ல தாண்டி இருக்கிறதா கம்பெனி சைட்ல இருந்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் 250 கோடியை தாண்டி இருக்கிறதுங்கிற பாக்ஸ் ஆபீஸ்ல உருட்டல் இருக்கு. சோ விஜய்க்கு ரெண்டாவதா ஒரு படம் 250 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. அடுத்ததா அடுத்த வருஷமே 2019 பிகில் படம் வந்தது. 300 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் 350 கோடின்னு சொன்னாங்க. எனிவே ஓவராலா 300 கோடிங்கிறது பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து கம்பெனி சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பாக்ஸ் ஆஃபீஸில் பிகில் 300 கோடின்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி பார்த்தா விஜய்க்கு 300 கோடியில் ஒரு படமும் 250 கோடியில் ரெண்டு படமும் வந்திருக்கு. அடுத்ததா 2021 வந்த மாஸ்டர் படம். விஜய்க்கு 300 கோடி கலெக்ஷனை தாண்டி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கொரோனா டைம்ல பாதி ஆக்குபேஷன்ல தான் வந்தது. அப்படி இருந்தும் 300 கோடியை எப்படிரா கலெக்ஷன் ஆச்சு, எப்படிராங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. எனிவே நிறைய இடங்கள்ல 300 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படி பார்த்தாலும் 250 கோடிக்கு மேலங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 2022 வந்த பீஸ்ட். பீஸ்ட் படம் என்னதான் நல்லா இல்லைனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 200 கோடிங்கிறது 250 கோடிக்கு மேலே போச்சு. அடுத்ததா 2023 இப்போ பொங்கலுக்கு வந்த வாரிசு படம். வாரிசு படம் 300 கோடியை தாண்டி இருக்குன்னு அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே சொல்லிட்டாங்க. 320 கோடிக்கு மேலே தாண்டி இன்னும் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தா விஜய்க்கு 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம்னா பிகில், வாரிசு, மாஸ்டர் மூணு படம் இருக்குது. 250 கோடிக்கு மேலேனா மெர்சல், சர்க்கார், பீஸ்ட் படம் வந்திருக்கு. 200 கோடிக்கு மேல பார்த்தோம்னா கூட இந்த 6 படங்களும் வரும். இதுக்கு மேல 200 கோடிக்குள்ள படங்கள் இருக்கு, அது அடுத்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோவை நான் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு நல்லா தெம்பாதான் போடுறேன். ஆனா இந்த வீடியோக்கெல்லாம் வியூஸ் போகாத போது அவ்வளவு தெம்பும் இறங்கிடுதுங்க. சோ நிறைய பேர் பார்த்து நிறைய வியூஸ் கொடுத்தீங்கன்னா நான் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க வியூஸ் தாங்க எனக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ். ஸோ ரியல் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படியே நான் அடுத்த வீடியோவை போட கிளம்புறேன். பை.